வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரெனன் பேசுறேன். ஆக்சுவலி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தவமா தவம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு கன்சீவ் ஆனாங்க. பிரெக்னன்டா இருக்கும் போது டாக்டர் வந்து ஆக்சுவலி சொல்லவே இல்லை, தெரியாது, தெரியுமா அது பிரெக்னன்சி? அஞ்சாவது மாசம் ஸ்கேன்ல சொல்லல, அஞ்சாவது மாசம் ஸ்கேன்ல வந்து ஹார்ட்ல ஓட்டை இருக்கு அப்படின்றது அவங்க சொல்லல, கஞ்சல் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல. பிறந்த 3 மாசம் கழிச்சு என்னோட குழந்தைதான் எங்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி அவனுக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, இது என்னோட குழந்தை தானே, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் வந்து அவனை சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் கொடுத்து 5 மந்த்ஸ்ல அவன் ஹார்ட்ல எல்லா ஹோலுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்க இந்த ரிப்போர்ட் காமிடா, அதாவது ஆஸ்டியம் செகண்டம் டைப் ஆஃப் ஏஎஸ்டி, 5 மில்லிமீட்டர் ஓட்டை இருந்தது, கன்ஜெனிடல் ஹார்ட் டிசீஸ், ஓஎஸ் ஏஎஸ்டி வித் லெஃப்ட் டு ரைட் ஷண்ட். ஓகேடா, இதில் ரெண்டு காமிக்க போறேன் நான் உங்களுக்கு. ஏஎஸ்டினா ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், அதாவது ஹார்ட்ல மேல ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, நான் உங்களுக்கு அது படம் மாதிரி காமிக்கிறேன். இங்க பாருங்களேன், ஹார்ட்ல வந்து இதுதான் ஹார்ட்னா, இது மேல இருக்கிற கம்பார்ட்மெண்ட், இது கீழே இருக்கிற கம்பார்ட்மெண்ட், இங்க ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கம் இந்த பக்கம் ரத்தம் வந்துடுது, இந்த வாட்டர் இருக்கு, இதுதான் ஏஎஸ்டி. அதாவது மேல இருக்கிற ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ல நடுவில் ஒரு ஓட்டை இருந்து இந்த பக்கம் இருக்கிற ரத்தம் இந்த பக்கம் வருதுதான். இதுல தம்பிக்கு ஒரு நல்ல விஷயம்னா, லெப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு போகுது, அதாவது நல்ல ரத்தம் கெட்ட ரத்தத்தோட மிக்ஸ் ஆகுது, அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸி. இதே நான் கெட்ட ரத்தம் நல்ல ரத்த பக்கம் மிக்ஸ் ஆச்சுன்னா, ரைட் டு லெஃப்ட் ஆச்சுன்னா குழந்தை கை வாயில ப்ளூ ஆயிரும், அழுகும் போது நாக்கு எல்லாம் ப்ளூ ஆயிரும், கொஞ்சம் ஆபத்து. ஆனா பிறந்த உடனே நிறைய பேர், 40 நாள் குழந்தைலாம் என்கிட்ட கூட்டிட்டு வந்து நான் மெடிசன்ஸ் கொடுத்து ஒரு 3-4 மந்த்ஸ்லயே அது க்ளோஸ் ஆயிரும். சில குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்காமே 1 இயர்ல க்ளோஸ் ஆகும் நேச்சுரலாவே, அது வந்து ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும், லைஃப் டைம் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. பட் நான் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே நிறைய இருக்கிறதுனால, நான் வந்துட்டு இது என் குழந்தைன்றனால இது ஏம்பில், அதனால என் பொறுப்பு, நான் பார்த்து அவனுக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னேன். இந்த இது ஒன்று இருந்தது. அதே அவனுக்கே இன்னொரு ப்ராப்ளம் இருந்தது, என்னன்னா இந்த ரத்த குழாய்க்கு இந்த ரத்த குழாய்க்கு ஒரு நடுவில் ஒரு கனெக்ஷன், இது என்ன, இந்த ரத்தம் இந்த ரத்தம் மிக்ஸ் ஆகும், இந்த நுரையீரலுக்கு எடுத்துட்டு போற நுரையீரலுக்கு போக வேண்டிய கெட்ட ரத்தமும் உடம்புக்கு சப்ளை ஆக வேண்டிய நல்ல ரத்தமும் மிக்ஸ் ஆகுறது. அப்போ வந்து நம்ம உடம்புக்கு ப்ராப்பரா ரத்தம் போகாது, அந்த ஓட்டை அந்த நுரையீரல் போகிற கெட்ட ரத்தத்தோட உடம்புக்கு போக வேண்டிய நல்ல ரத்தம் தான் போய் மிக்ஸ் ஆச்சு. அதுதான் இவனுக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவ். அதனால அவனுக்கு வந்துட்டு ப்ளூ ஆகல, உயிருக்கு பெருசா ஆபத்தாகல, இது போய் மிக்ஸ் ஆச்சு. இதுக்கு வந்துட்டு ஹோமியோல நான் மெடிசன்ஸ் கொடுத்தேன், ஃபெப்ரில தான் ஸ்டார்ட் பண்ணோம், போன மாசமே அவங்க ஸ்கேன் எடுத்துட்டாங்க, அவர் வர முடியாத சூழ்நிலையில வரல, இன்னைக்கு தான் காமிக்க வந்தாங்க. இன்னைக்கு வந்து ஸ்கேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, 5 மாசம் கழிச்சு, போன மாசம் July 14th ஸ்கேன் எடுத்துட்டாங்க, பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு எல்லாமே நார்மல், லிவோகார்டியா நார்மல், இன்ட்ராகார்டியா அனாட்டமி, நோ பிஹெச், நல்லா இருக்குன்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனுக்கு இதுல வந்துட்டு மைல்ட்லி டைலேட்டட் ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல், அதாவது கெட்ட ரத்தம் பகுதி எல்லாமே வீங்கி இருக்கு, லைட்டா வீங்கியே இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல ரிப்போர்ட்ல இருந்துச்சு, அது கூட சரியாயிருச்சு. ஹோமியோபதி மெடிசன்ல வந்து இருதய மசில்ஸ், அதாவது நீங்க எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பிளாக் இருக்குன்னா மெடிசன் சாப்பிட்டு கரைச்சிக்கலாம். இப்போ அலோபதினா ஆப்ரேட் பண்ணி ஸ்டண்ட் வச்சிருவாங்க, பைபாஸ் பண்ணுவாங்க, பேஸ் மேக்கர் வைக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணலாம். ஆனா ஹார்ட்டோட மசில்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட்டே தோய்வடைஞ்சு விரிஞ்சிச்சு, ஹார்ட் ஃபெயிலியர்ல போகுது, ஹைப்பர்ட்ராஃபி, ஹார்ட்டே வீங்கி இருக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா மெடிசன்ஸ் இல்ல, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வேணா பண்ணலாம். ஆனா அந்த மசில்ஸ் திருப்பியும் நல்லா ஸ்டிஃப் ஆக, அந்த மசில்ஸ் திருப்பி இதாகிறதுக்கு மருந்து வந்து பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஹோமியோ வந்துட்டு அர்ஜுனா ஸ்னாக்னே சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், கன்வலியரான ஒரு மெடிசன் இருக்கு, அது வந்து ஹார்ட் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இது பொழைக்கே மாட்டார், ஹார்ட்டோட பம்பிங்கே வீக் ஆயிடுச்சு, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வெறும் 20-25 தான் இருக்குன்னா கூட ரெகுலராக அது குடிச்சிட்டே வாங்க, கொஞ்ச நாள் அந்த இஎஃப்லாம் கூடிடும் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல நல்ல மெடிசன்ஸ் இயற்கையாக உள்ள மரம் அந்த பட்ட சாறுகள்ல இருந்து எடுத்து ப்ரூவ் பண்ண, மனிதர்கள் மேலே டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண மெடிசன்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப நிறைய இருதய சம்பந்தமான நிபுணர்கள் வல்லுநர்களே வந்துட்டு அதெல்லாம் என்கிட்ட அவங்க அப்பா அம்மாக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நிறைய கேட்டு நான் கொடுக்கவும் செஞ்சிருக்கேன், ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லி என்னை பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. பட் இந்த குட்டிக்கு வந்து என் பிள்ளை இல்லை, என் பொறுப்பு இருக்குல்ல, அதனால
அவனை சரி பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால மித்த ரிப்போர்ட்ஸ் போடுறதை விட இவனோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நான் ரிப்போர்ட் வந்து போட்டோவா போஸ்ட் பண்றேன் எஸ்பி ஹோமியோபதி பேஜ்ல. என்னன்னா குழந்தைக்கு ஒருவேளை அஞ்சாவது மாசம் ஸ்கேன்லேயே தெரிஞ்சா நம்ம இதா பண்ணுவோம், வயிற்றுல இருக்கும்போதே மெடிசன் கொடுப்போம், தெரியல பறந்துட்டாங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஹோமியோ மெடிசன் இருக்கோம் அவ்வளவு சீக்கிரம் ஆப்ரேஷன், அந்த குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாம ஒருவேளை இயற்கையா மெடிசன்ஸ்லயே கூட நேச்சுரலா அது க்ளோஸ் ஆகலாம். 2% இயற்கையா எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமே க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருந்தாலும் ஏன் அந்த இயற்கைக்கு விடணும்? இப்ப அவனுக்கு அழகா 5 மாசத்துலயே க்ளோஸ் ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பரா சரியாயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் நான் வச்சிருக்கேன், பட் இதை போஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணல. ஆனா இவனை பார்க்கும்போது இது உங்களுக்கு தெரியாமதான் வந்து இதுக்கு மருந்து இருக்கா இதுக்கு சரியாகுமா அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. அப்பதான் இன்னைக்கு ஏன் போஸ்ட் பண்ணல, நான் குழந்தைங்க ரிப்போர்ட்ஸ் தான் மோஸ்ட்லி, குழந்தைங்க ரிப்போர்ட்ஸ் குழந்தைங்க சம்பந்தமான விஷயங்கள் போஸ்ட் பண்ண ரொம்ப யோசிப்பேன், எதுக்கு அதை போட்டுட்டு நேம் அடிச்சுட்டு போஸ்ட் பண்ணுவோம். நான் போஸ்ட் பண்றேன், நீங்க பாருங்க. நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து பிளஸ் பண்ணுவோம். அவன் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும், பெரிய ஆளா வரணும், அவனோட எல்லா கனவுகள் நிஜமாகணும், அவன் வந்துட்டு ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து அவன் பிளஸ் பண்ணுவோம். லவ் யூ ஆல். நன்றி. சூப்பரா சரியாயிடுச்சு அவனுக்கு, கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு.